இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்னும் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே வந்து வீட்லேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து கவர்மெண்ட்டால் இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பர்சனலாக வந்து என்னோட ஒரு தாட் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு செல்ஃபிஷோடு இருந்துக்கோங்க அப்படின்றதான். செல்ஃபிஷாக இருந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவி, குழந்தைகள், அவங்களுக்காக வந்து நீங்கள் வந்து வெளியில் வர்றதை வந்து தவிர்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்தவராக இருந்ததுன்னா வந்து இது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை முதல்ல சொல்லுங்கள். ப்ளஸ் ஒரு செல்ஃப் குவாரண்டைனில் இருந்துக்கோங்க அப்படின்றத வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா கவர்மெண்ட். ஸோ அது கவர்மெண்ட் கேட்டுக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய சொந்த காரணங்களுக்காக, நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்காக நம்ம அதை வந்து கடைப்பிடித்து நம்ம வீட்லேயே இருப்போம் அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல கேள்வி எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து நான் கேட்டுக்கிறேன். நான் நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வெளியில் வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். இன்றைக்கி வீடியோவில் வந்து தியா அப்படின்ற ஒரு கன்னட படத்தோட ஒரு விமர்சனம், என்னுடைய விமர்சனன்றதை விட என்னோட ஒரு தாட்ஸ் அந்த படத்தை பார்த்து என்ன கருத்து என்னுடைய கருத்துக்களை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கவளுதாரி அப்படின்ற ஒரு கன்னடா மூவியோட ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன் நான். அது வந்து பார்த்துட்டு அது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து தியா படத்தை பாருங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சஜெஸ்ட் பண்ணியிருந்தார். பரவலாகவே வந்து ஒரு சோஷியல் மீடியாலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பற்றின ஒரு டாக் வந்து வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ப்ரைமில் வந்து அந்த படம் இருந்துச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த படத்தை பார்த்துடலாம். அது வந்து எனிவே வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி அப்படின்றது தெரியும், நம்ம ஒரு லவ் ஸ்டோரின்றது தெரியும். ஸோ அதனால் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் நான் வந்து அந்த படத்தை அப்படின்னு சொல்லும். அந்த படத்தை பார்க்கும்போது இனிஷியல் ஒரு 15 மினிட்ஸில் வந்து எனக்கு தோணுது என்னென்னா, அந்த இந்த தமிழ் மூவிஸில் இல்லை ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு மூவிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் இது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு பார்த்த உடனே ஒரு ஹீரோவை வந்து லவ் பண்ணுறது. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த தெலுங்கு படத்தில் இந்த மற்ற படத்தில் வர மாதிரி சொல்ல வரல நான். பட் ஜென்ரலாக வந்து ஒரு எப்படி வந்து ஒரு 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 ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்த உடனே எப்படி அந்த ஒரு லவ் வருது, அந்த ஒரு லவ்லி மொமெண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஃபீலோட வந்து எந்த ஒரு மூவியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் ஓரியன்டாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும். பட் இருக்குது, ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டு மூவிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து அந்த மாதிரி கான்செப்டில் ஒரு படத்தை வந்து எப்படி ஒரு கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா வந்து ஓம் சாந்தி ஓஷான் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை சொல்லுவேன் நான். எக்ஸலன்ட் மூவி, எக்ஸலன்ட் மியூசிக், இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும்னு சொல்லுவேன். ஸ்ரீயாவோட ஒரு எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நிவின் பாலியோட ஒரு ஒரு அண்டர் பிளேடு அந்த ஒரு ரோல், அது வந்து ஒரு செம்ம மூவி, ஒரு ஃபீல் குட் மூவி. அது தான் வந்து ஒரு ஒரு கேர்ள் வந்து எப்படி வந்து ஒரு பாயை பார்த்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலன் லவ் விழுந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்ற ஒரு ஸ்டோரி. எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவோட டைரெக்ஷனில் வந்து என்றென்றும் காதலில் சொல்லலாம். ஹன்ஷிகா வந்து ஜெயம் ரவிக்கு வந்து ஹெட் ஆன் ஹீல்ஸ் விழுந்து அந்த லவ் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஒரு அன்இன்ஸ்பயர்டு ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். இந்த படத்தை வந்து வந்து அந்த கேட்டகரியெலாம் சேர்த்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 15-20 மினிட்ஸ் தான் அந்த மாதிரி போகும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஞ்சு, திருப்பி அந்த பையனுமே வந்து லவ் பண்ணுற மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஓகே நார்மலாக போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்து அப்போ அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. சரி ஓகே, இது வந்து ஒரு கேஸ்ட் பேஸ்டு ஒரு அப்பா எதிர்க்கிற ஒரு நார்மல் லவ் ஸ்டோரியாக இருக்குங்கும் போது டபால்னு ஒரு வந்து ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல வருது. ஐயோ அப்படின்னு பார்த்து எல்லாமே வந்து பேக் டு ஜீரோ அப்படின்ற மாதிரி வந்து போயிடுது. இதுக்கு மேலே எப்படிடா போகுது, சரி ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொருத்தர் வரான், இன்னொரு லவ் ஸ்டோரி அந்த கேர்ளுக்கு இருக்குது, அந்த சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ஓகே திருப்பியும் வந்து ஒரு ஃபீல் குட்டாக அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு 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 போயிட்டுருக்கும்போது டப்புன்னு திருப்பியும் வந்து ஒரு ட்விஸ்ட்டு, அடாடா என்னடா ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் சரி ஓகே நார்மலாக தான் போகுது போல இருக்குது, எந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி எப்படி போகுமோ அந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்த்துட்ருப்போம். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா கிளைமேக்ஸில் வந்து ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட்டு, அதோடு வந்து படம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு வந்து ஒரு பர்சனலாக வந்து ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து மூவி வந்து எனக்கு லவ் ஸ்டோரிஸ்னால் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து சோகங்கள் இருக்கக்கூடாது, ரொம்ப சந்தோஷங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பட் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் ட்ராவல் ஆச்சு. அங்கங்கே இருந்த ஒரு சும்மா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பற்றி மட்டும் நம்ம சொல்லலாம். பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான். டெஃபினட்டாக வந்து இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா அந்த படத்தை தாராளமாக வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னோடய தாட்டு. பட் எனக்கு
எனக்கு இதில் வந்து பிடிக்காத ஒரு ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸை சொல்லணும். அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக வந்து அந்த ட்விஸ்ட் வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ்டாக ஓகே அந்த மாதிரி வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கணுமே அப்படின்னு வச்ச மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து படத்தை வந்து இங்கேயும் ஒரு வேறு லெவலில் எஸ்கலேட் பண்ணுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பர்சனலாக எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் மேலே அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் அந்த ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஜோன்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தது. அப்புறம் சடனாக வந்து அது வந்து ஒரு லவ் ட்ராக்காக மாறுது. அந்த ஒரு என்ன சொல்கிறோம் அந்த சேஞ்ச் ஓவர் எல்லாமே கரெக்டு தான். பட் ஆனால் ரொம்ப நேரம் வந்து அந்த லவ் ஜோன்லேயே இருந்த மாதிரி இருந்தது. பட் அந்த லவ் வந்து டக்குன்னு அதை வந்து லவ்வாக மாறுச்சு, ஃப்ரெண்டு வந்து லவ்வாக மாறுச்சு அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமா அப்படின்னு. இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வந்து மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அசோகா கேஎஸ் அப்படின்றவர். அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் வந்து குஷி. அவங்களுக்கு அந்த நேச்சுரலாகவே வந்து அந்த ஒரு ஒரு பரிதாபமான ஒரு ஃபீல், அவங்க சோகமாக இருந்தாலும் அடடா அவங்களும் சோகமெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுமே சேர்ந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேஸ் கட் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவுமே அந்த படத்துக்கு ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் நினைக்கிறேன். அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் கூட இப்போ பார்க்கும்போது அவங்க அந்த ஃபேமை வந்து அவங்க எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் இந்த படம் வந்து கன்னடாக்கு. அண்ட் இது வரைக்கும் பார்க்கலன்னா இது டெஃபினட்டாக வந்து ஒரு ஒர்த்தபிள் வாட்ச் தான், போய் பாருங்கள்.